எல்லாருக்கும் வணக்கங்க. நான் மணிகண்டன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் பத்து பொருத்தம் பார்த்தும் விவாகரத்துக்கு என்ன காரணம், அதாவது ஜாதகத்தில் இந்த பத்து பொருத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா, கல்யாண பொருத்தம் அப்படிங்கிறத, அந்த பத்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சும் கூட விவாகரத்துக்கு என்னங்க காரணம் அப்படிங்கிற விஷயத்த தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதாவது வெறும் இந்த பத்து பொருத்தத்தை மட்டுமே வச்சு கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு மிகப்பெரிய ஒரு தவறு, சரிங்களா? அதாவது இந்த பத்து பொருத்தம் அப்படின்னு எதை பேஸ் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஜாதகத்தில் இந்த பெண்ணோட நட்சத்திரம் அப்படிங்கிறது என்னது, அந்த பையனோட நட்சத்திரம் அப்படிங்கிறது என்னது, இந்த ரெண்டே ரெண்டு நட்சத்திரத்தை மட்டும் வச்சு தான் இந்த பத்து பொருத்தம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறது. அதாவது தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், மகேந்திர பொருத்தம், யோனி பொருத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இந்த பத்து பொருத்தமும் வந்து பார்த்திங்கன்னா வெறும் நட்சத்திரத்தை மட்டுமே வச்சு சொல்லக்கூடிய ஒரு பொருத்தங்கள் தான். இந்த பொருத்தத்தை மட்டுமே வச்சு ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லலை, ஆனால் வந்து பிரச்சனை வரத்துக்கு நிறைய சான்சஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தசாபுத்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. நம்ம எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறோம் தசாபுத்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பையனுக்கு நடக்கக்கூடிய தசைக்கு ஆப்போசிட் தசையாக வந்து பொண்ணுக்கு நடக்கவே கூடாது, சரிங்களா? புரியல சார் எனக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறவராக இருந்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டு அந்த ஜாதகத்தில் நட்பு பகை சமம் அப்படின்னு சொல்லிட்டு சில இதெல்லாம் இருக்குது. அதாவது எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த ராசி நட்பு ராசி, எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த ராசி பகை ராசி அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது. அந்த விஷயம்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து பொருத்தம் அப்படிங்கிற விஷயம் பாருங்கள். அது அந்த பொருத்தம் அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்கள் என்ன தான் வந்து நீங்கள் ஜாதகம் கற்றுக்கிட்டவராக இருந்தாலும் கூட பொருத்தம் பார்க்கறது அப்படிங்கிறது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. பொருத்தத்தை வந்து ஒரு ஒரு ஜோதிடர்கிட்ட கொடுத்து நீங்கள் பார்க்கறது தான் நல்லது, சரிங்களா? நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு பத்து ஜாதகம் வருதுன்னு நினச்சிக்கலாம், அந்த பத்து ஜாதகத்தில் எந்தெந்த ஜாதகத்தை வந்து நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட கொடுத்து நம்ம பார்க்கலாம். அதை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? சரி, இப்போ நம்ம எப்படி பார்க்கணும்னா, திருமணம் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் அப்படிங்கிறத வச்சு தான் சொல்லக்கூடிய, சந்திரன் அப்படிங்கிறது வந்து மனோகாரகன்னு சொல்லுவோம். அப்போ மனப்பொருத்தம் அப்படிங்கிற விஷயம் இருக்கணும். அப்போ உங்களோட ஜாதகத்தில், அதாவது பையனுக்கு நீங்கள் பார்க்குறவராக இருந்தாலும் சரி, பொண்ணுக்கு நீங்கள் பார்க்குறவராக இருந்தாலும் சரி, உங்களோட பையனோட ஜாதகத்துலையோ பொண்ணோட ஜாதகத்துலையோ சந்திரன் அப்படிங்கிறவர் எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறத பாருங்கள். அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறத பாருங்கள். எப்பொழுதுமே இந்த நான்காவது நட்சத்திரமாக வருதுன்னு நினச்சிக்கோங்க, அந்த நாலாவது பாதம்னு வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல வந்து நீங்கள் ரொம்ப கரெக்டாக வந்து பார்க்கணும். அவர் வந்து நாலாவது பாதத்தில் எந்த டிகிரியில் இருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி முதல் பாதத்தில் இருந்தாலும் எந்த டிகிரியில் இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன் அப்படின்னா, அப்போ வந்து அந்த உடைப்பட்ட நட்சத்திரங்களில் நிற்கும் பொழுது அந்த நட்சத்திரத்தினோட தன்மை அப்படிங்கிற விஷயம் மாறுவதற்கு வாய்ப்பு அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அப்போ ராசி அப்படிங்கிற விஷயமே மாறிடும். உதாரணம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இப்போ வந்து கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதம்னு வச்சுக்கலாம். கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதம் அப்படின்னு மேஷத்தில் வரும், இரண்டாவது பாதம் அப்படிங்கிறது வந்து ரிஷபத்தில் வரும். அப்போ வந்து ஒன்றாவது பாதத்தில் தான் அவர் பிறந்திருக்கிறாரு அப்படின்னா அது எந்த டிகிரியில் இருக்கிறாரு அப்படிங்கிறத கரெக்டாக பார்க்கணும். அந்த டிகிரி அப்படிங்கிறது மாறி இரண்டாவது பாதத்தில் வர டைமில் அவர் பிறந்திருக்கிறாருன்னா ரெண்டாவது பாதத்தினோட தன்மை தான் அந்த ஜாதகருக்கு இருக்குமே தவிர முதல் பாதத்துக்குண்டான தன்மை அப்படிங்கிற விஷயம் அந்த ஜாதகருக்கு நிச்சயமாக இருக்கவே இருக்காது. அப்போ அந்த ஜாதகனுக்கு சந்திரன் அப்படிங்கிறவர் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் அப்படிங்கிறது ரிஷபத்தில் இருக்கிறாரு அப்படின்னு தான் அர்த்தம், சரிங்களா? ஏன் சார் வந்து இதை ரொம்ப முக்கியமாக வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த சந்திரன் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய இடத்துல இருந்து, அதாவது உங்கள் பையனுக்கோ உங்கள் பொண்ணுக்கோ எந்த இடத்துல சந்திரன் இருக்கோ அந்த இடத்துலேருந்து ஆறு எட்டு பன்னெண்டு, ஆறாவது ராசி, எட்டாவது ராசி, பன்னெண்டாவது ராசி இந்த ராசியை சேர்ப்பது அப்படிங்கிறது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. ஆறு எட்டு பன்னெண்டில் வந்து மறையக்கூடாது அப்படின்னு சொல்லலாம், புரியுதுங்களா? ஆறு எட்டு பன்னெண்டில் மட்டுமே வச்சு நம்ம வந்து சேர்த்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால், இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விதி. இதுலேயும் வந்து ஒரு விதி விலக்கு அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது, சரிங்களா? நான் சொல்கிறது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விதி அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன். ஆறு எட்டு பன்னெண்டில் வந்து அந்த சந்திரனுக்கு சந்திரன் அப்படின்னு மறையக்கூடாது. சரி, லக்னத்துக்கு மறையலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால், லக்னத்திற்கும் அதே போல தான். அதாவது இவரோட ஜாதகத்தில் எந்த இடத்துல லக்னம் அப்படிங்கிற விஷயம் இருக்கோ அந்த லக்னத்திற்கு ஆறாவது லக்னமாகவோ அல்லது எட்டாவது லக்னமாகவோ அல்லது பன்னெண்டாவது லக்னமாகவோ வரது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது, சரிங்களா? ஃபஸ்ட்டு விஷயம் இந்த லக்னம் அப்படிங்கிறது ஆறு எட்டு பன்னெண்டு, ராசி அப்படிங்கிறது ஆறு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிற விஷயம் நீங்கள் பார்த்துட்டிங்களா? அடுத்து, அதாவது பையனோட ஜாதகத்திலோ அல்லது பொண்ணோட ஜாதகத்திலோ எந்த கிரகங்கள் பலகீனமாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். உதாரணத்துக்கு இப்போ செவ்வாய் அப்படின்னு நீச்சமாக இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன். அதாவது பெண் ஜாதகத்தில் செவ்வாய் அப்படின்னு நீச்சமாக இருக்கக்கூடாது. மோஸ்ட்லி வந்து பெண் ஜாதகத்தில் செவ்வாய் அப்படின்னு நீச்சமாக இருக்கிறது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. இப்போ பெண் ஜாதகத்தில் செவ்வாய் அப்படின்னு நீச்சமாக இருந்துச்சுன்னா ஆண் ஜாதகத்தில் செவ்வாய் அப்படின்னு உச்சமாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது எந்த ஜாதகத்துக்கு வந்து ஒரு கிரகம் அப்படின்னு பலகீனமாக இருக்கோ ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு பலமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, புரியுதுங்களா? இப்படி வந்து சேர்க்கறது அப்படின்னு ரொம்ப நல்ல விஷயம். ஒருத்தரோட ஜாதகத்தில் சூரியன் அப்படின்னு பலகீனமாக இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன். சூரியன் அப்படின்னு ஒரு ஜாதகத்தில் நீச்சனாக இருக்குன்னா அவங்கள கல்யாணம் பண்ணிக்கக்கூடியவங்களுக்கு சூரியன் அப்படின்னு உச்சமாக இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது தான், புரியுதுங்களா? அப்போ வந்து திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும். விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிற விஷயம் நல்லாவே இருக்கும். அதாவது இவங்களுக்கு என்ன நெகட்டிவோ
அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். இது எதுவுமே வந்து பத்து பொருத்தத்தில் வரவே வராது, சரிங்களா. அதே போல் ரொம்ப முக்கியமானது தசா புத்தி, அதாவது உங்கள் பையனுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள். உதாரணத்துக்கு உங்கள் பையனுக்கு வந்து குரு தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு தசைக்கு ஆப்போசிட்டான தசை அப்படின்னு புதன் தசை அப்படின்னு ஆப்போசிட்டாக இருக்கும். புதன் தசை அப்படி ஆப்போசிட் அப்படின்னு சொல்கிறத விட புதன் தசைக்கும் குரு தசைக்கும் அவ்வளோ சாதகமாக இருக்காது அப்படிங்கிறதுனால அந்த பொண்ணுக்கு வந்து புதன் தசை அப்படின்னு நடந்துச்சுன்னா அது தவிர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் தான் இப்போ வந்து ஒரு பையனுக்கு வந்து ராகு தசை அப்படின்னு நடக்குது அப்படின்னா பொண்ணுக்கு கண்டிப்பாக கேது தசை அப்படின்னு நடக்கவே கூடாது, புரியுதுங்களா. இப்போ புதன் தசையில் கடைசியில் தான் இருக்குது அப்படின்னா கூட கல்யாணம் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா புதன் தசை அப்படின்னு முடிஞ்சதுக்கப்புறம் கேது தசை அப்படிங்கிறது தான் வரும். ராகு தசை அப்படின்னு பெரிய தசை அப்படிங்கிறதுனால, புரியுதுங்களா. அந்த மாதிரி தசா புத்தி அப்படிங்கிற விஷயம்லாம் பார்க்கணும். ஏன் அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க, சார் ஒரு 4-5 வருஷம் நல்லா தான் சார் இருந்தோம், எந்த விதமான பெரிய பிரச்சனையும் கிடையாது சார், 5 வருஷம் கழிச்சு என்ன ஆச்சுன்னு தெரியல சார், இவருக்கு நிறைய பிரச்சனை அப்படிங்கிற விஷயம் பண்ணுறாரு, அதனால் வந்து பிரிஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக வந்து தசா புத்தின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ராகு தசை அப்படிங்கிறது கரெக்டாக ஆரம்பிச்சிருக்கும். இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேது தசை அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கும். அப்போ ரெண்டு பேருக்கும் பிரிவினை அப்படிங்கிற விஷயம் வரதுக்கு நிறைய சான்சஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்குது, சரிங்க சார். அந்த மாதிரி வந்து தசா புத்தி அப்படிங்கிற விஷயம் சேரவே சேரக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 10-20 வருஷத்துக்கு கழிச்சு, குறைஞ்சது ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்தாலும் கூட, அது ஆப்போசிட் தசையாக வந்தால் கூட பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கவே இருக்காது அந்த திருமண வாழ்க்கையில். ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை அப்படிங்கிற விஷயம் வந்துடும், அந்த குழந்தையை பொறுத்து சில விஷயங்கள் அப்படிங்கிற விஷயம் மாறும், சரிங்களா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்பொழுது ரெண்டு பேருக்குமே ஆப்போசிட் தசை அப்படிங்கிற விஷயம் நடக்கவே கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து எடுத்துக்கணும், சரிங்களா. ஆப்போசிட் தசை நடக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன், அதாவது ஜாதகத்தில் வந்து நெருப்பு ராசி, நீர் ராசி, காற்று ராசி அப்படின்னு சொல்லிட்டு சிலது இருக்குது, சரிங்களா. அதாவது நெருப்பு, நிலம், நீர், காற்று அப்படின்னு சொல்லுவோம், 4 ராசி அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இந்த 4 ராசிக்கு ஆப்போசிட் ராசியாக இருந்து இருக்கவே கூடாது. உதாரணம் சொல்லுங்கள் சார்னா ஒருத்தருக்கு வந்து நெருப்பு ராசியாக இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன். அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா பையனுக்கு வந்து நெருப்பு ராசியாக இருக்குன்னா, பையனுக்கு வந்து நெருப்பு ராசியாக இருக்குன்னா பொண்ணுக்கு வந்து நீர் ராசியாக இருக்கக்கூடாது, சரிங்களா. அதாவது நெருப்புக்கு நீர் அப்படிங்கிறது பகை அப்படிங்கிறதுனால, அந்த மாதிரி வந்து இந்த நட்பு பகை சமம் இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அந்த ஜாதகத்தை ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது எல்லாமே வந்து நல்லபடியாக வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து நட்சத்திரத்தை வச்சு அந்த நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிற விஷயம் பார்க்கலாம். நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிறது வந்து ஒரு அடிஷ்னலான இன்ஃபர்மேஷனே தானே தவிர, அந்த நட்சத்திரத்தை பொருத்தத்தை மட்டுமே வச்சு ஜாதகம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து சில பிரச்சனைகள் அப்படிங்கிற விஷயம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது, சரிங்களா. அதே போல் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்கிறேன், நீங்கள் வந்து காதல் திருமணமாக இருக்கீங்கன்னு நினச்சிக்கிங்களா, காதல் திருமணத்துக்கு ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு நினச்சிங்கன்னா கல்யாணம் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறமா ஜாதகத்தை எடுத்து பார்க்குறது அப்படின்னு மிகவும் முட்டாள்தனமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா ஜாதகத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னு நினச்சா அந்த ஜாதகத்தில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை அப்படிங்கிற விஷயம் இருந்தாலும் கூட அது வந்து உங்கள் மைண்டில் வந்து போய் எஃபெக்ட் ஆகிடும். இந்த பிரச்சனையினால தான் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி பிரிவினை அப்படிங்கிற விஷயம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி எண்ணம் அப்படிங்கிற விஷயம் வந்துடும். உங்களோட எண்ணத்துக்கு அதிகமான பலம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நெகட்டிவாக நினைக்கிறத மட்டும் விட்டாலே போதும், காதலிச்சு கல்யாணம் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் பார்க்கவே பார்க்காதீங்க, புரியுதுங்களா. ஸோ ஜாதகம் அப்படிங்கிற விஷயம் பொருந்தி வந்தால் நான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அப்படின்னா காதலிக்கவே காதலிக்காதீங்க, சரிங்களா. ஸோ காதல் திருமணத்துக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அப்போ அவங்களுக்குள்ள பிரச்சனை வராதா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க, மனம் அப்படிங்கிறது ஒத்து போனதுனால தான் அவங்க காதலிக்கவே ஆரம்பித்தாங்க, சரிங்களா. ஸோ மன பொருத்தம் அப்படிங்கிற விஷயம் அங்கே இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து திருமண பொருத்தம் அப்படிங்கிற விஷயம் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறது, சரிங்களா. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90% வந்து பார்த்தீங்கன்னா காதலிச்சு கல்யாணம் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் கழித்து ஜாதகம் பார்த்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா டிவார்ஸ், அதுக்கப்புறமா அந்த விவாகரத்து டிவார்ஸ் அப்படிங்கிற விஷயம் வாங்குவாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை தூக்கி தூரமாக போட்டுருங்க, ஜாதகம் பார்க்கவே பார்க்காதீங்க, சரிங்களா. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், உங்களோட ஜாதகத்தின் படி உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற விஷயம் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிற விஷயம் ஆணுக்கோ பெண்ணுக்கோ ரெண்டு பேரில் யாருக்கு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை அப்படிங்கிற விஷயம் வரவே வராது, சரிங்களா. ஸோ விட்டு கொடுத்து போனீங்கன்னா வந்து இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிற விஷயம் இருக்கவே இருக்காது அப்படிங்கிறத சொல்லலாம். இதற்கு வந்து உங்களோட லக்னாதிபதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட லக்னாதிபதி அப்படிங்கிற எங்கே இருக்கிறாரு, உங்களோட லக்னாதிபதி அப்படிங்கிற பலம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். உங்களோட ஜாதகத்தில் லக்னாதிபதி அப்படிங்கிற பலகீனமாக இருந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய பொண்ணோட ஜாதகத்தில் லக்னாதிபதி அப்படிங்கிற பலமாக இருக்கிறாருன்னு நினச்சிக்கலாம். பொண்டாட்டி சொல்கிறத கேட்டு நடந்துங்க, ரொம்ப ரொம்ப நல்லது தான். இதே வந்து ஆண் ஜாதகத்தில் வந்து இப்படி இருக்குது, பெண் ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி அப்படி பலகீனமாக இருந்து ஆணோட ஜாதகத்தில் வந்து பலமாக இருந்துச்சுன்னா அது கணவரோட சொல்படி கேட்டு நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களோட பர்சனலான பிரச்சனையை எப்போவுமே உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை வச்சு பேசி சால்வ் பண்ணணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனையை மட்டும்தான் கொடுக்கும், அது புரியுதுங்களா. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட மேலான கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து ஒரு 500 வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன், அதில் ரொம்ப முக்கியமான ஒரு 10-15 வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள்.
நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இந்த வீடியோட எண்டில் நான் வந்து சில ஜோதிடம் சம்மந்தமான சில திருமணம் சம்மந்தமான வீடியோஸ் அப்படிங்கிறத வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா பின்னாடி ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். என்னோடய இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன், தாராளமாக நீங்கள் எனக்கு இமெயிலும் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.